ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. குழந்தைங்களுக்கான சத்துமாவு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு 10 மாதத்துலேருந்து நம்ம சத்துமாவு கஞ்சி கொடுக்க ஆரம்பிக்கலாம். 10 மாதங்கும்போது நம்ம இந்த 7 பொருட்கள் மட்டும் நம்ம சத்துமாவில் சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த 7 பொருட்களும் வந்து குழந்தைங்களுக்கு ஜீரண சக்திக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது, நல்லா ஜீரணமாகும், குழந்தைங்களுக்கு சத்தும் கிடைக்கும். அந்த 7 பொருட்களும் என்னென்னா, அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, இது எல்லாமே 150 கிராமில் எடுத்துக்கலாம். நிலக்கடலை மட்டும் 50 கிராம். இது எல்லாமே ஒன்றுன்னா நம்ம பாண்டலில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும்போது வாசனையாகவும் இருக்கும், வெளியில் வச்சாலும் நம்மளுக்கு பூச்சி பிடிக்காது. நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு ஆறினதுக்கப்புறம் தொலியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றுன்னா வறுத்துட்டு இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து அரைச்சோன்னா 1 கிலோ கிட்ட வந்துடும். 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு டெய்லியும் கஞ்சி காய்ச்சி கொடுத்து நீங்கள் இந்த மாவு எல்லாமே காலி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சத்துமாவு கஞ்சி அரைப்பீங்க இல்லையா, அப்போ வந்து குழந்தைங்களுக்கு 1 இயருக்கு மேலே ஆயிருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எப்படி சத்துமாவு செய்வோமோ அரைப்போமோ அந்த பொருட்கள் எல்லாமே, ஒரு நாங்கள் வந்து 21 பொருட்கள் போட்டு அரைப்போம், அந்த மாதிரி எல்லா பொருட்களுமே போட்டு சத்துமாவு ரெடி பண்ணி கொடுக்கலாம். 21 பொருட்கள் கொண்ட சத்துமாவு ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து வெளியில் கடையில் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம். இது வந்து குழந்தைங்களுக்கு பால்லேயும் கலந்து கொடுக்கலாம், இல்லைன்னா சத்துமாவு கஞ்சியாகவும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலையும் நம்ம கொடுக்கலாம். சத்துமாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சத்துமாவு நான் எடுத்துக்கிறேன். இதில் வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கரைச்சிக்கோங்க, அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும். தண்ணி வந்து 1 டம்ளர் கிட்ட நல்லா தாராளமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சூடாகும் போது கட்டியாகாமல் இருக்கும். கரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஸ்வீட்னஸில் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு பதிலாக நீங்கள் உப்பு டேஸ்ட்லேயும் கல்லுப்பு சேர்த்து கூட கொடுக்கலாம். கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிது அப்படின்னா வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், எந்த பதத்துக்கு உங்களுக்கு வேணுமோ. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 1 இயருக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா மாட்டுப்பால் சேர்த்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மாட்டுப்பால்லையே நீங்கள் இதை கலந்து கொடுக்கலாம். சத்துமாவு கஞ்சி எப்போவுமே பாலும் கலந்துக்கிட்டோன்னா அது ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் வரும், அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இல்லை நீங்கள் பால் பவுட்ரே யூஸ் பண்ணுறது இல்லை, பாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நீங்கள் தண்ணியிலேயே கலந்து கொடுக்கலாம், அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி சத்துமாவு கஞ்சி தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக பாப்பா கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.